ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இன்ஃபோசிஸோட Q1 ரிசல்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்த Q1 ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, இந்த ஸ்டாக் வந்து இனி எப்படி மூவ் கொடுக்க போகுது, மண்டே இதோட ட்ரெண்டு எப்படி இருக்கும், Q1 ரிசல்ட் பாசிட்டிவாக வந்திருக்கா நெகட்டிவாக வந்திருக்கா, பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது, நெகட்டிவாக என்னென்ன விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் செக் பண்ணலாம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பற்றின கருத்துக்கள் சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுறீங்க, நியூஸ் பேஸ்ட் ட்ரேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக அந்த நியூஸ் ட்ரெண்டு தெரியுது, பட் எக்ஸ்போஷர்ஸ் இல்லாமல் உங்களால் பெரிய ப்ராஃபிட் பண்ண முடியல அப்படின்ற எண்ணம் இருக்குன்னா, நீங்கள் அலைஸ் ப்ளூவில் கொடுக்குற ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸை பயன்படுத்தி உங்கள் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடிங்கை நீங்கள் நகர் மூவ் பண்ணலாம். அதுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை தொடங்கலாம். ஸோ திருச்சியில் நடக்க போகிற இலவச பங்குச்சந்தை பயிற்சியில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூபிளான இன்ஃபர்மேஷனாக இருக்கும். ஸோ அதுக்கு உங்கள் சீட்டுக்கான புக்கிங்க்காக இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா திருச்சியில் நடக்கிற பங்குச்சந்தை பயிற்சியில் நீங்கள் கலந்துக்கலாம். இதுக்கு எந்த விதமான காஸ்ட்டுமே கிடையாது. August 1st week பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ப்ரெசன்ஸை கொடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்ஃபோசிஸ், ஸோ இந்தியாவில் இருக்கிற முக்கியமான சாஃப்ட்வேர் சர்வீஸ் ப்ரொவைடர் கம்பெனியில் இன்ஃபோசிஸ் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தோட குவார்டல் ரிசல்ட்டை இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு மேலோட்டமாக பார்த்தா, Q1 ப்ராஃபிட் ஃபால் 6.8%, அதாவது இதோட ப்ராஃபிட் வந்து 6.8% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சிம்பிளாக சொல்லலாம். பட் இதில் கவனிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதோட ஜூன் குவார்டல் ரிசல்ட் வந்து 6.8% ஃபால் ஆகியிருந்தாலும், இதோட கன்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ வந்து 8.5%-10% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து இதுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், ஒவ்வொரு புரோக்கிங் ஃபர்ம்ஸும் ஒரு நிறுவனத்தோட ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட இந்த நிறுவனம் தன்னோட குவார்டல் ரிசல்ட்டை பெட்டராக கொடுத்துருக்கிறது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை விட அதிகமாக கொடுத்துருக்கு. ஸோ அதுவும் முக்கியமாக வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இதை தொடர்ந்து 4078 கோடி இருந்த இதோட மார்ச் குவார்டர் இப்போ 3802 கோடியாக குறைஞ்சிருக்கு. ரெவென்யூ வந்து ரூபியில் 1.2% க்ரோ ஆயிருக்கு. குவார்டர் ஆன் குவார்டரில் 21803 கோடிக்கு மேலே இது இருக்குது. ஸோ இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி டாலர் ரெவென்யூ வந்து 2.3%, கிராஜுவலாக வந்து 3,131 மில்லியன் டாலர் வந்து க்ரோத் கொடுத்துருக்கு. ஸோ இதுவும் பாசிட்டிவான விஷயம்னே சொல்லலாம். அதே மாதிரி கன்ஸ்டன்ட் கரன்சி ரெவென்யூ க்ரோத் வந்து இன் லைன் வித் ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்ஸ், 2.8%. அடுத்தது வந்து டிஜிட்டல் சிசி க்ரோத் பார்த்தா 41.9% இயர் ஆன் இயருக்கு இருக்குது. சிசி க்ரோத் 12.4% இயர் ஆன் இயருக்கு இருக்குது. அடுத்தது 2.8% வந்து குவார்டர் ஆன் குவார்டருக்கு இருக்குது. 20.5% வந்து ஆப்ரேட்டிங் மார்ஜினில் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. அதே மாதிரி லார்ஜ் டீல் சைனிங் வந்து 2.7 பில்லியன்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு குவார்டல் ரிசல்ட் வந்து இந்த இயருக்கான ஃபஸ்ட்டு குவார்டல் ரிசல்ட் வந்து ஒரு நல்ல ஆப்ரேஷனல் எஃபிஷியன்ஸாக பெட்டராகவே பண்ணிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட், ரெவென்யூ இன்க்ரீஸ் எல்லாமே வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கவனிக்க வேண்டிய விஷயம். மற்றபடி முக்கியமான புரோக்கரேஜ் ஹவுஸான ICICI டைரக்ட் வந்து இன்னுமே வந்து இன்ஃபோசிஸ்க்கு ஒரு பாசிட்டிவான கால் தான் கொடுத்துருக்காங்க ஆஃப்டர் த ரிசல்ட். அதுவே வந்து பாசிட்டிவ் கால் கொடுத்தது கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ மற்றது எல்லாமே நம்ம ரொம்ப டெப்த்தாக போகிறத விட நெட்டாக நமக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் பிடிப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இதோட கண்டினியூ இதோட ரிசல்ட்டை செக் பண்ணோன்னா, நெட் சேல்ஸ் வந்து
13.98% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான விஷயம். அதாவது 19,128 கோடியிலிருந்து 21,803 கோடியே இதோட சேல் 13.98% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது 3,612 கோடி, போன இயர் வந்து 3,612 கோடியிலிருந்து இந்த இயருக்கு 3,798 கோடி, 5.15% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம். இன்னொன்று எப்பிடிட்டா, எப்பிடிட்டா வந்து 5,888 கோடி, 8.45% அப் ஆயிருக்கு. 5,429 கோடியிலிருந்து 5,888 கோடியாக வந்திருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். பட் இபிஎஸ் வந்து, அதாவது ஏர்னிங் பர் ஷேர் வந்து 16 ருபீஸ்லேருந்து 8 ருபீஸாக குறைஞ்சிருக்கிறது முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு டெலிகிராமில் ஆட் பண்ணுறேன், இதை கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். நெட் சேல்ஸ் வந்து 19,128 கோடி ஜூன் 18 இருந்தது, இப்போ 21,803 கோடியாக இருக்குது, நல்ல இன்க்ரீஸு. மார்ச் 2019 கம்பேர் பண்ணும்போது கூட ஒரு 300 கோடி கிட்டே இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு. அதே மாதிரி எம்ப்ளாயி காஸ்ட் க்ரோயிங் டெவலப் ஆயிருக்கு, டிப்ரிஷியேஷன் நல்லா டெவலப் ஆயிருக்கு, அதர் எக்ஸ்பென்ஸ்க்கான காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலாக வந்து இதோட நெட் ப்ராஃபிட் பார்த்தோன்னா 3,612 கோடியிலிருந்து 3,802 கோடியாக போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது கன்சாலிடேட்டட் லெவலில் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயம். பட் போன குவார்டரை கம்பேர் பண்ணும்போது இது குறைஞ்சிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எம்ஐ அண்ட் ஆக்சசரிஸ்க்கு அப்புறமா பார்த்தா போன குவார்டரை விட பாசிட்டிவாக இருக்குது, போன இயரை விட பாசிட்டிவாக இருக்குது, போன குவார்டரை விட குறைஞ்சிருக்கு. இதுதான் சிம்பிளாக நம்ம இன்ஃபோசிஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். ஸோ இப்போ வந்து இதை பற்றி என்ன இன்னும் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். நெட் ப்ராஃபிட்டு, ருபி ரெவென்யூ, டாலர் ரெவென்யூ, அதாவது நெட் ப்ராஃபிட் வந்து நெட் இந்த ஜூன் வரைக்கும் பார்க்கும்போது 5.3% ரோஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ருபி ரெவென்யூ வந்து 1.2% க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் ரெவென்யூ, மார்ஜின், ரெவென்யூ பேஸ்டு, இது பைபேக்கு. ஸோ இதெல்லாமே வந்து சிம்பிளாக இந்த ஸ்டாக்கை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் இதில் வந்து இதை பற்றி சொல்லலை, டிவிடெண்டை பற்றி சொல்லலை. ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்காக இன்ஃபோசிஸோட கேபிட்டலை பற்றி பேசுவோம். ஸோ 3,142 கோடிக்கு மேலே மார்க்கெட் கேபிட்டல் இருக்கிற இந்த நிறுவனத்தோட புக் வேல்யூ 151 ரூபா. 32% மேலே ஆர்ஓஇ, ஸ்டாக் பிஇ, ஆர்ஓஇ எல்லாமே வந்து இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக் அப்படிங்கிறது நமக்கு காக்குது. டிவிடெண்ட் 7.3% மேலேயும், சேல்ஸ் குரோத் 9.81% மேலேயும் இருக்குது. இதோட ஃபேஸ் வேல்யூ 5 ரூபா. இதோட குவார்டல் ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெட் ப்ராஃபிட் வந்து கிராஜுவலாக அப்படியே வந்து ரொம்ப 200 கோடியிலேருந்து 300 கோடி அப்படிலாம் ஜம்ப் ஆகாமல் லாஸ்ட் ஒரு 2016லேருந்து பார்க்கும்போது கிராஜுவலாக 3,500, 4,000 இந்த லெவல்லே இருந்திருக்கு. 2017 டிசம்பரில் மட்டும் 5,129 கோடியாக நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அகெயின் பேக் பழைய நிலைக்கு வந்த இந்த நிறுவனம் போன குவார்டரில் வந்து 4,074 அப்படிங்கிற ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இந்த குவார்டருக்கு வந்து குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கு போன குவார்டரை பேஸ் பண்ணி நடக்குமா, போன இயரை பேஸ் பண்ணி நடக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆனால் எக்ஸ்பெக்டடை விட ப்ராஃபிட்டாக இருந்தது இந்த பங்குக்கு இன்றைக்கி உயர்வுக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸை பார்க்கும்போது நெட்டாக வந்து இயர் ஆன் இயருக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம். அதாவது 2008 4,659 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2019 15,404 மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் இபிஎஸ், அதுக்கப்புறம் சேல்ஸ் அண்ட் க்ரோத்து, ப்ராஃபிட் க்ரோத் எல்லாமே ஓரளவு ரீசனபிளாக வளர்ந்துட்டுருக்கிற ஒரு நிறுவனம். ஸோ இந்த நிறுவனத்தை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, 2000 வந்து 122 ரூபாய்க்கு இருந்த ஸ்டாக்கு ஒவ்வொரு இயர்லேயுமே ஒவ்வொரு வருடங்கள்லையுமே ஒரு நல்ல க்ரோத் கொடுத்துட்ருக்கிற நிறுவனம். இதோட லைஃப் டைம் ஹை வந்து 772 ரூபாய் இந்த வருடம் பிப்ரவரி மாதம் இந்த ரேட்டு ரீச் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பெரிய டவுன், பெரிய அப் இல்லாமல் ஒரு ரீசனபிளான வாலட்டிலிட்டி ரேட் இருக்கிற இந்த நிறுவனம் இன்றைக்கி 726.75 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாமே பேசிக்காக நம்ம இன்ஃபோசிஸை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். மண்டே எப்படி இருக்கும் இந்த ஸ்டாக்கு? ஸோ ஓவராலாக இன்றைக்கி முடிவடைந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு வச்சு பார்க்கும்போது நமக்கு இந்த பங்கு ஒரு கேப் மண்டே வந்து பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் டெக்னிக்கலாக இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இதுக்கான ஸ்டாப் லாஸை நம்ம 722 ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பை பண்ணோன்னா நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி வரும். பட் நமக்கு நாளை மண்டே கேண்டில், ஒரு கேண்டில் வந்து பாசிட்டிவாக வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்.
எம்எஸ்சிடி சூப்பர் ட்ரெண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து இந்த நிறுவனத்துக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ இதில் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத நம்ம இங்கே செக் பண்ணலாம், ஏன்னா டெக்னிக்கலாக பாசிட்டிவ் லெவல் காட்டுது. அதே நீங்கள் ஃபண்டமெண்டலாக போனால் எக்ஸ்பெக்டடை விட பாசிட்டிவாகவும் போன இயரை விட பாசிட்டிவாகவும் இருக்கிறது, இதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. பட் போன குவாட்டரை விட இந்த குவாட்டர் குறைஞ்சிருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ ஓவராலாக நாம் இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டிய பேசிக்கான தகவல் இது. இது கூட நம்ம இன்னும் செக் பண்ணாமல் பெண்டிங்கில் வச்சுருக்கிறது இந்த நிறுவனத்தோட டிவிடெண்ட்டு போனஸ் தான். ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த தகவல் அவசியம். நம்ம எந்த ஒரு ஸ்டாக்கோட ஹிஸ்ட்ரியை செக் பண்ணும்போதும் அந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்டாக் என்ன மாதிரி டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, என்ன மாதிரி போனஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணியே ஆகணும். ஸோ இன்ஃபோசிஸ் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் என்ன டிவிடெண்ட் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான போனஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கூடுதலாக நம்ம கண்டிப்பாக செக் பண்ணலாம். போனஸ் இந்த நிறுவனம் வந்து 2018 1:1 அப்படின்னு போனஸ் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி போனஸ் கொடுக்குற முக்கியமான நிறுவனம் இதுவே, இதுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து டிவிடெண்ட்டு இயர் ஆன் இயருக்கு ப்ராப்பர் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, அதுவும் இயர் ஆன் இயருக்கு 2 டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு குவார்ட்டருக்குமே வந்து இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வருடம் ஜனவரி மாதம் ஒரு ஸ்டாக்குக்கு 4 ரூபாவும் 2019 ஒரு ஸ்டாக்குக்கு 10.50 ரூபா ஏப்ரல்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இயர் ஆன் இயர் டிவிடெண்ட் கொடுக்குற நிறுவனம், அடிக்கடி போனஸ் கொடுக்குற நிறுவனம், தொடர்ந்து ஒரு நல்ல ஏற்றம் கொடுக்குற நிறுவனம், ஓவராலாக இன்ஃபோசிஸ் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கவனிக்க வேண்டிய பங்கு, நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய பங்கு. ஸோ ஐடி செக்டரில் இந்த பங்கு நம்ம கவனிக்கலாம். இந்த தகவல்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுடைய மண்டே ட்ரேடிங் ப்ராஃபிட்டபிள் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இதற்கு நடுவில் இன்ஃபோசிஸில் ஏதாவது ஒரு நியூஸ் இம்பாக்ட் கொடுத்தாலோ அல்லது இதோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு இதோட ரிசல்ட் வந்து இன்வெஸ்டர்ஸ் ட்ரேடர்ஸ்க்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் போகும் பட்சத்தில் இந்த பங்கில் சேஞ்சஸ் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா டெலிகிராமில் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட டெலிகிராம் சேனலில் TTZ Tamil அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஃபர்மேஷனையும் ஒவ்வொரு டெலிகிராம்லேயே தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. எவ்ரிடே ஈவினிங் 7:00 லைவ் ப்ரோக்ராம் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ப்ரெசன்ஸை கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.